Hi viewers, eat well, stay fit. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் ஒரு இன்னோவேட்டிவான ரெசிபி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாக்சோயின்ற கீரையை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இது செய்கிறதுக்கு. இந்த கீரையை வந்து அடிப்பகுதியை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கீரையை வந்து நம்ம பொடியாக நறுக்கிக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கும், பட் ஆனால் இது சமைக்கும்போது சாஃப்டாக சூப்பராக நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அடிப்பகுதி வந்து ரோஸ் மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை எடுத்து நம்ம சால்ட் வாட்டரில் போட்டு ஒரு அலசி அலசி எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப கசக்கக்கூடாது, மைல்டாக பூ மாதிரி போட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கீரையை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் குக் பண்ணுறதுக்கு ரெடியாக. இப்போ நம்ம இந்த கீரை கூட பூண்டு சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாலு பல்லு பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சோளக்கருது ஒன்று எடுத்து அதையும் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காவை வந்து ஒரு நாலஞ்சு ஸ்லைஸ் எடுத்து அதையும் பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச கீரை, இந்த காஞ்சி மிளகா இதெல்லாம் சேர்த்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூடவே போட்டிங்கன்னா க்ரன்ச்சியாக இருக்கும். இது சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி கடுக்கு முடுக்குன்னு இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட காஞ்ச மிளகாவை போட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பூண்டையும் அது கூட சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுங்க. இது வதக்குனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக வதக்குனா போதும். இது வந்து எல்லாமே ஆஃப் பாயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். நம்ம கீரையை போட்டுடலாம். இப்போ நான் வந்து பாக்சோ கீரை யூஸ் பண்ணி இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு எந்த கீரை அவைலபிளாக இருக்கோ அந்த கீரை யூஸ் பண்ணி இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக கலர்ஃபுல்லான ரெசிபி இது. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க காணையும் போட்டுக்கலாம். காணை போட்டு ஒரு வதக்கு வதக்கிடலாம். இது எது வரைக்கும் வதக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த காண் வந்து நம்ம இப்போ ஆஃப் எல்லோயிஷாக போட்டிருக்கோம்ல, இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா டார்க் எல்லோவாக ஆகும். அந்த எண்ணெய்லாம் நல்லா அந்த கார்ன் மேலே வந்து ஒட்டி இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நாமளாக வீட்டிலலாம் கீரை செய்யும்போது பொரியல் பண்ணுவோம், கூட்டு பண்ணுவோம், குழம்பு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அந்த கீரையோட க்ரீனிஷ் கலர் மாறிடும். ஸோ அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, கலர்ஃபுல்லாக. இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.